வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வல்லார தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த மாதிரி இன்னைக்கு நல்லா கொஞ்சம் பெரிய கட்டாகவே இருந்தது, நல்ல இந்த அளவு இருக்கு, நல்ல ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கு. இப்போ தான் நல்லா நமக்கு வந்து உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு கீரை எப்பவும் வாஷ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சேஃபு, அதனால நம்ம உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வல்லார கீரைக்கு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், அரை டீஸ்பூன் போட்டப்போ அது கூடவே சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா வறுபடட்டும். ஒரு நாலஞ்சு, நான் நாலு தான் போட்டுருக்கேன், எனக்கு காரம் கம்மியாக வேணும்ட்டு. நீங்கள் வேணும் காரம் சிக்கன கூட ஒரு மிளகாய் போட்டுப்பாங்க. இப்போ மிளகாய் கொஞ்சம் வறுபடி, இப்போ உளுந்து எல்லாமே நல்லா ஓரளவு வறுபட்டுருச்சு. நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம், அது கூடவே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான், எண்ணெய் கூட நீங்கள் நிறைய ஊற்றணும் அவசியம் இல்லை, வதக்குற அளவுக்கு போதும். பூண்டும் இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து போதும். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப வதக்கிடலாம். இந்த வளம் வதக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி போதும், ஏன்னா நம்ம கடைசி கொஞ்சமாக புளி போட்டு அரைக்க போகிறோம், அதாவது சின்ன தக்காளி போதும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே நம்ம புளியும் போட்டுக்கலாம், கல்லு புரிந்தால் கல்லு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம அரைச்சி வச்சு கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கீரையை நல்லா வதக்கணும், நல்லா வதக்கினாலும் நல்லா இருக்கு, இல்லாட்டி பச்சை வாசனை வரணும், நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கீரை இந்த அளவுக்கு வதங்கணும், நல்லா அந்த இருக்கிற தெரியாமல் நல்லா சுருண்டு வதங்கணும். ஏன்னா ஏற்கனவே இதில் வந்து ஒரு சின்ன கசப்பு உண்டு, நம்ம நல்லா வதக்கணும்னா இன்னும் ரொம்ப கசப்பாயிரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது உங்களுக்கு புளி தேவைப்படுச்சுன்னா பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு சிறு கசப்பு வரும் அவ்வளோதான். இப்போ நம்ம தொழில்காரர் அரைக்க வேண்டியதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் ஒரு ரன் விட்டுட்டு உப்பு புளியெல்லாம் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம வல்லார துவையல் ரெடியாச்சு. நீங்கள் இந்த இத்தனை ஐட்டம் போட்டால் தான் அந்த கசப்பெல்லாம் மாறி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கசப்பு தெரியல, சிறு கசப்பு கூட இதில் தெரியல. அதனால் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு வல்லாரக்கீரை ரொம்ப நல்லது, நல்ல ஞாபக சக்தியை கொடுக்குமா. நீங்கள் அடிக்கடி இதை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.